ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கதிர். நம்ம தேவையில் என்ன பார்க்க போகிறோம்னா, கோடு பிரேக்கர்னு ஒரு அனிமே வந்து தமிழில் நம்ம புதுசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதா நம்ம சேனலில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். அதோட ஃபஸ்ட் எபிசோடு தான் இது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் பஸ்ஸில் வந்து ஒரு பொண்ணு ட்ராவல் பண்ணிகிட்ருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து மனசுக்குள்ளேயே இன்றைக்கி வந்து நான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்படி ட்ராவல் பண்ணிகிட்ருக்குள்ளே ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தா, வெளியே வந்து நிறையா பேர் எரிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அந்த எரிஞ்சிட்டுருக்க இடத்தையே ஒருத்தன் வந்து நின்று முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்குது. அதை பார்த்து அந்த பொண்ணு வந்து கத்திட்டு போய், டிரைவரை நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட டிரைவர் வந்து, உன்னோடைய ஸ்டாப் இன்னும் கொஞ்சம் தூரம் தான்மா, நான் முன்னாலே கொண்டு போய் நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட அந்த பொண்ணு வந்து, அங்கே நிறைய பேர் எரிஞ்சிட்டுருக்காங்கன்னு கத்திட்டு இறங்கி ஓடுறாங்க. அவங்க ஓடிட்டே இருக்குள்ளேயே போலீஸ்காரர் வந்து முன்னால் வர்றாரு. அதை பார்த்து அந்த பொண்ணு வந்து, வாமா மின்னலுங்கிற மாதிரி போலீஸ்காரருக்கு வண்டி குறுக்க வெடிப்பாட்டி, அவர் போலீஸ்கார் தான் தெரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் போலீஸ் தானே, அங்கே நிறைய பேர் எரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸையும் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதை பார்த்து அந்த போலீஸ்காரர் வந்து, என்னம்மா ஏதாவது கனவு கனவு கண்டியா, நீ சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட அந்த பொண்ணு வந்து, வாய்ப்பே இல்லை, நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னா, அங்கே இருக்க தீக்காயங்கள்லாம் எப்படி ஏற்பட்டது இந்த புள்ளில் அப்படிங்கிற சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த போலீஸ்காரர் வந்து, இங்கே நிறைய வீடு இல்லாத பசங்களாம் இருக்காங்க, அவங்க வந்து ஏதாவது விளாண்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த கிளப்பில் இருக்க எல்லாருக்குமே வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க தான் நம்மளோட ஹீரோயின், இவங்க பேர் வந்து சருகா. நம்ம வந்து ஹீரோயின் சொல்லி கூப்பிட்டுக்கலாம். அங்கே இருக்க பசங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் வந்து அங்கேருந்து நம்ம ஹீரோயினியை பார்த்து, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா, அந்த கிளப்பில் இருக்க சின்ன பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக உன்னுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து, இல்லை இல்லை, இங்கே வந்து ட்ரைனிங் கொடுக்கறது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினி போகிற வழி ஃபுல்லாக நம்ம ஹீரோயினியை பற்றி பேச்சு தான். அவங்க ரொம்ப திறமசாலி, ரொம்ப அவங்க ரொம்ப அழகானவங்க, இவங்கள மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு அள்ளி விட்றாங்க நம்ம ஆளுங்க. அப்படியே நம்ம ஹீரோயினி போயிட்டே இருக்குள்ள, நம்ம ஹீரோயினி இன்னொரு ஃப்ரெண்டு வந்து, ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்கிறாங்க. ஹாய்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே நடந்தே கிளாஸுக்கு போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நடந்து கிளாஸுக்கு போயிட்டே இருக்குள்ள அவங்களுடைய மேமை பார்க்குறாங்க. மேமை பார்த்தது இவங்க ரெண்டு பேரும் ஹாய் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. போனதாக அங்கே ஒரு பையன் நின்றுட்டுருக்கான். அதை பார்த்து இவங்க வந்து நம்ம ஹீரோயினி வந்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்து, யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களுடைய மேம் வந்து, இவன் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்க புது பையன், உங்கள் கிளாஸில் தான் ஜாயின் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து இன்னும் ஷாக் ஆகுது. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா இவங்க எல்லோரும் கிளாஸுக்கு வந்துட மாதிரி காமிக்கிறாங்க. கிளாஸில் வந்து அந்த பையனை வந்து இன்ட்ரோ கொடுக்க சொல்கிறாங்க. இவர் தான் நம்மளுடைய ஹீரோ, இவருடைய பேர் வந்து ரே. இவரை பார்த்தது எதுக்கு நம்ம ஹீரோயினி ஆச்சரியப்பட்டிருப்பாங்கன்னா, ஷாக் ஆகிருப்பாங்கன்னா, அந்த எரிஞ்சிட்டு இருந்த இடத்த நின்று முறைச்சிட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோ மாதிரியே இருப்பாங்க. நம்ம ஹீரோ மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோவே தான். அதனால தான் நம்ம ஹீரோயின் வந்து ஷாக்காக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ இன்ட்ரோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்க கேர்ள்ஸ்லாம் நம்ம ஹீரோவை பற்றி தான் பேச்சு, இவன் ரொம்ப காமாக இருக்கான், கூலாக இருக்கான், சும்மா ஹேம்சமாக இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயினி வந்து நம்ம ஹீரோவை முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு தெரியும், அன்னைக்கு நைட்டு, அன்னைக்கு லாஸ்ட் நைட்டு அங்கே இருந்து அந்த பையன் நம்ம ஹீரோ தான் அவங்களுக்கு தெரியும். அதனால நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினையும் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அந்த கிளாஸ் ரூமில் பிரேக் டைமும் வருது. அந்த நேரத்தில் அங்கே இருந்த பசங்கள்லாம் நம்ம ஹீரோட்ட வந்து, நீங்கள் எந்த நாட்டில் ஸ்டே பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்கள் இங்கிலீஷில் மட்டும்தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த பசங்க வந்து, நீங்கள் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஹீரோவை பார்த்து. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, இப்போ சில மாதங்களாக சில வருஷங்களாக வந்து நான் ஐரோப்பாவில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனாலும் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை முறைக்காத விடுறதே இல்லை, முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்து அங்கே வந்து, ஏன் என்னாச்சு, அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஹீரோயினிட்ட. அதுக்கு நம்ம ஹீரோயினி வந்து, இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு எழுந்து போய் ரே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினி வந்து, நான் அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினி வந்து நம்ம ஹீரோ கையை பிடிச்சி தர தட்டுன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. அதை பார்த்து அந்த பசங்கள்லாம் கத்திட்டு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, இந்த மாதிரி சருக்காட்டை வந்து புதுசாக வந்த ஒரு பையன் பேச போகிறானா பர்சனலாக அப்படின்னு சொல்லி சொல்லி கத்திட்டு ஓடுறாங்க. அங்கே அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இருப்பாங்கன்னு பார்த்தா, அந்த கிளாஸே சுற்றி நின்று அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினிட்ட கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினி வந்து, நேற்றுக்கு ராத்திரி நீங்கள் எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, நான் பார்ட் டைம் ஜாப்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டு நம்ம ஹீரோயினி வந்து, ஓ பார்ட் டைம் ஜாப்லையா, உங்கள் கையில் என்ன க்ளவுஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டுட்டு, நேற்றுக்கு ராத்திரி அந்த பூங்காவில் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தானே எரிச்சு கொன்னீங்க, அதை கொண்டுட்டு அந்த தீக்காயத்தை மறைக்கிறதுக்காக தான் கையில் க்ளவுஸ் போட்டிருக்கீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அதை கேட்டவனே நம்ம ஹீரோ வந்து அவர் கையில் இருந்த க்ளவுஸை வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு வந்து சரியான ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோடைய கையில் வந்து ஒரு சின்ன நெருப்பு காயம் கூட இல்லை. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, நான் வந்து என்னுடைய சின்ன வயசில் இந்த கையால் நான் ஒருத்தவங்களை காயப்படுத்திட்டேன், துன்புறுத்திட்டேன், அதனால் அது மறுபடியும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக யாரோ ஒருத்தவங்க தான் இதை எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டு நம்ம ஹீரோனையும் வந்து இல்லையே, நான் உங்களை எஸ்டர்டே நைட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி உளர ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துட்டு, சாரி சாரி, நான் உங்களை அங்கேருந்து கையை பிடிச்சி தரத்தரேன்னு ஏற்றி வந்துட்டேன், சாரி சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து ஓகே அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ சொல்லிவிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடறாரு. நம்ம ஹீரோவை பார்த்து அங்கேருந்த பசங்கள்லாம், நீ எப்படி சருக்காவுடைய ப்ரொப்போஸை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம், நாங்கள் எல்லோரும் இதுக்கப்புறம் உனக்கு எதிராக தான் இருப்போம்னு சொல்லிட்டு காட்டு கற்று கத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காமல் அவர்மட்டே போயிட்டே இருக்காரு. இப்போ பார்த்தா நம்ம ஹீரோ பேஸ்பால் விளாட்றாரு, கிளாஸ் கவனிச்சிட்ருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயினி வந்து நம்ம ஹீரோவை வந்து வச்சு கண்டு வாங்காமல் அவரே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு தாட்டி நம்ம ஹீரோ ஷூ எடுக்குள்ளே வாட்ச் பண்ணிகிட்ருக்குள்ள நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோனியை பார்த்து, நீ எதுக்கு அவனை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான், அவனை பார்த்தா நல்ல பையன் தான் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோனி வந்து, இல்லை என்னால் அவனை ஃபாலோ பண்ணாமல் இருக்கவே முடியல, என்னால் அவனை வந்து நான் கண்டிப்பாக அவனை ஃபாலோ பண்ணி அவன் யாருன்னு தெரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினி அவரை ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறது தெரியுது. நம்ம ஹீரோயினி வந்து ஒரு கிரவுண்டில் வந்து இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் கூட அவங்க மைண்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த எரிஞ்சு போனவங்களை பற்றி தான் நினச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினியே கொஞ்சம் நேரம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. உண்மையாலுமே நேற்றுக்கு பார்த்தது அவரை தானா, இல்லை அது ஏதாவது இல்யூஷன் கற்பனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினிட்ட வந்து ஒரு டாக் வருது. அந்த டாகை பார்த்தது அவங்க கையில் வச்சிருந்த ரைஸை வந்து அந்த டாக்கிட்ட கொடுத்துட்டு, என்னை மன்னிச்சிட்டு நேற்றுக்கு என்னால் உனக்கு டைமுக்கு சாப்பாடு கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிகிட்டே இருக்கக்குள்ள நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து வர மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ பார்த்தா அந்த டாக் வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம ஹீரோட்ட ஓடுது. அதை பார்த்து நம்ம ஹீரோயினி வந்து இன்னும் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து, நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையுமே இப்படி தான் பேசுவீங்களா, ஒரு போர் வீரனை மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினி வந்து, என்னை பார்த்தா அப்படி பேசுகிற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நம்ம ஹீரோ வந்து கண்டுக்காமல் அந்த நாயை வந்து கூப்பிட்றாரு அமைதியாக. அந்த டாகும் வந்து கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு அப்புறம் ஓடி வந்துடுது. ஓடி வந்து நம்ம ஹீரோவோட ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிடுது. அதை பார்த்து நம்ம ஹீரோயினி வந்து, இவன் நான் அவங்களுடைய ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இவன் அந்தளவுக்கு கெட்டவன் இல்லை பிறகு அப்படின்னு சொல்லி அவங்களே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து, இது யாரோடைய டாகு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினி வந்து, இது வந்து ஒரு வீடு இல்லாத ஒருத்தருடைய டாகு, அவர் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொல்லப்பட்டார். அந்த கொலைக்கு காரணம் வந்து ஜி ஃபால்கனுங்கிற ஒரு குரூப் தான். அந்த குரூப்பில் இருக்க எல்லாருடைய உடம்புலையும் ஒரு கழுகோடைய படம் வந்து பச்சை குத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க கொலைக்கான எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள யாரும் தண்டிக்கவும் முடியாது. ஏன் போலீஸ் கூட இந்த இடத்த கண்மூடித்தனமாக தான் விசாரணை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் உயிரோடு இருக்குள்ளேயும் அவரை பார்த்துக்க யாருமே இல்லை. அவர் செத்ததுக்கு அப்புறமும் அப்படி தான் இருந்தார். இதுதான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, இதை நல்லா நீ ஞாபகம் வச்சுக்க, இந்த உலகத்தில் இருக்க யார் மறந்தாலும் இதை நான் மறக்க மாட்டேன், எங்களுடைய உலகத்தில் வந்து இந்த மாதிரி நபர்களை பனிஷ் பண்ணுறதுக்கு எந்தவித சாட்சியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நம்ம ஹீரோ. அதை கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து சிரிச்சிடுறாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து, ஒரு வழியாக நீங்கள் சிரிச்சிட்டிங்க, நீ உங்களுக்கு என்ன பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினி வந்து, நான் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களை பல விஷயத்தில் சந்தேகப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு ஆஃபீஸை காமிக்கிறாங்க. அங்கே நின்றுட்டு இருந்த ஒருத்தர் வந்து, எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் பக்கத்தில் இருந்த அசிஸ்டன்ட் வந்து, எல்லாம் ஓகே தான், தொடங்க வேண்டியதான் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு மினிஸ்டர் வந்து, எல்லாம் திட்டப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஸ்கூலை காமிக்கிறாங்க. ஸ்கூலில் நம்ம ஹீரோயினி வந்து புக் எடுத்து வச்சுட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. புக் எடுத்து வச்சுட்டு எதை யோசிச்சிட்டே இருக்காங்க. அது என்னென்னா, ரே அங்கேருந்து அது லீலினா வேறு யாராக இருக்கும், ஒரு வேளை இல்யூஷனாக இருக்குமோ, நம்ம ஹீரோயினே கொஞ்சம் நேரம் குழம்பிடுறாங்க. இப்படி யோசிச்சிட்டே இருக்குள்ள நம்ம ஹீரோனியோடைய ஃப்ரெண்ட் அங்கே வந்து, நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இன்றைக்கி நாங்கள்லாம் வெளியே போகிறோம், நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஒன்றுமே சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோயினோடைய ஃப்ரெண்டு வந்து, சருக்காவும் வரா, நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, இல்லை எனக்கு பார்ட் டைம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வந்தவொடனே நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த காலை வந்து நம்ம ஹீரோ அட்டன் பண்ணவுடனே நம்ம ஹீரோடைய ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. இதோட அந்த எபிசோடு முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் போட்டுருங்கன்னு பா. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான எபிசோட் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.